Hey girls, welcome back to channel GlamGirlTamil. இன்னைக்கு full day vlog morning to night வரை நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே பாசிட்டிவ் வ்ளாகாக தான் இருக்க போகுது. ஸோ காலையில் இருந்துச்சதும் டோர் ஓப்பன் பண்ணதும் இந்த சவுண்ட் இருக்கே. இன்றைக்கி ஃப்ரைடேனால அம்மா வந்து பால்கனி ஃபுல்லாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணி விட்டுருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சதும் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பால்கனியில் சில் பண்ணிவிட்டு நைபர்ஸ் கூட அப்படியே வந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் வீக்லி டூ டைம்ஸ் நான் எதனா ஒரு ஜூஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துப்பேன். இப்போ கூஸ்பெரி அண்ட் கர்லீவ்ஸ் ஜூஸ் வந்து தான் போட்டுட்ருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஆம்லா, கறி ரைஸ், அப்புறம் வந்து பெப்பர், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி குடிச்சிருக்கேன். ஏன்னா ஆம்லா வந்து கோல்டு ஆகாமல் இருக்கிறதுக்காக பெப்பரும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி ஃப்ரைடேனால கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் இருக்கும், ஹேர் வாஷ் டேவும் வந்து இருக்குது. அதனால் சில வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பிஃபோராக நான் வந்து நல்லா வார்மான எண்ணெய் வந்து தலையில் வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ப்ளூம்ஸ் பார்த்திங்கன்னா பட்ரோஸில் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் வந்து பூத்துருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் ரோஸ் வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி டெய்லர் கடைக்கு போக வேண்டிய வேலை வந்து இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு 8 இயர்ஸ் ஓல்டான ட்ரெஸ்ஸுங்க. இந்த லாங் ஸ்லீவ் இருக்குல்ல, என் ஸ்லீவில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து என் ஸ்கின்னுக்கு வந்து இச்சாகும். அதனால் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து இந்த எண்டில் இருக்கக்கூடிய இந்த பார்டர் மட்டுமே வச்சு அட்டாச் பண்ணி சின்னதாக ஒரு ஷார்ட் ஸ்லீவ் வந்து பண்ணலாம். டெய்லர்கிட்ட எதுவுமே கொடுத்து இது ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இது நம்ம ஸ்டிச்சஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு கொடுத்தனா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி என்னோடய க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜா ரூபோட ஷெல்ஃப் தான் வந்து க்ளீன் பண்ணுறேன். நாங்கள் ஷெல்ஃபில் தான் இந்த மாதிரி சாமி படங்கள்லாம் வந்து வச்சுருக்கோம். டெய்லி பேஸ் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்போலாம் நான் அதுமே கொஞ்சம் ஓரளவு க்ளீன் பண்ணதுனால அந்தளவு எனக்கு வந்து டஸ்ட்டும் வந்து இல்லை. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பேப்பர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணோம். கிட்டத்தட்ட பொங்கல் அப்போ தான் இந்த ஷீட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணேன். இந்த மாதிரி வால் ஃபுல்லாகவே நான் வைப் பண்ணி எடுத்து சாமியோட ஃபோட்டோஸ்லாம் வந்து வச்சு இந்த ஷெல் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 12:30 மேலே வந்து ஆயிடுச்சு. எப்பயுமே நான் ஹேர் வாஷ் டே வந்து இருக்கிறப்ப தான் இதை மாதிரி க்ளீனிங் ஒர்க்ஸ் வந்து நிறையவே பண்ணுவேன். இப்போது ஆடி மந்த் வர ஆகுது, அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இன்றைக்கி எந்த ஒரு வீடியோ ஷூட்டும் இல்லை, ஒரு சில்லிங்காக எனக்கான ஒரு செல்ஃப் டைம் டேவை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த நாள் வந்து போயிருந்துச்சு. ஈவினிங் வந்து டெய்லர் ஷாப்கிட்ட போகணும், அதுக்கப்புறம் கோவிலுக்கும் வந்து போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, பூ வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கு பிஃபோர் டேவே தர்ஸ்டே அப்போ நான் வாங்கியிருந்தேன். எனக்கு பூ வந்து கட்டவே தெரியாது, இருந்தாலும் எனக்கு இதை மாதிரி பண்ணணும்னு ஆசை, சாமிக்கு கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்னு. அதனால் இதை மாதிரி குட்டி குட்டியாக பூவை வந்து நான் கோக்க போகிறேன். அதுக்கப்புறம் ரோஸ் இதை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக தாங்க இருந்தேன். அதனால தான் இதை மாதிரிலாம் பண்ணேன். ஸோ பூ வந்து கோக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். நான் பூ வந்து கோர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ளவர்ஸ்லாம் கோர்த்துட்டு ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்குது. இதை மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதை மாதிரிலாம் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கோவிலுக்கு தான் வந்து நான் கொடுக்கறதுக்காக இதை மாதிரி பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா வீட்டில் டெய்லி வர புக்ஸ் அதை வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் மேலே போயிட்டு செடிகளுக்கெல்லாம் வந்து வாட்டர் விட ஆரம்பிச்சிட்டேன். கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்குது, க்ளவுடியாக இருக்குது, மாறி மாறி வந்து இருந்துச்சு. ஸோ செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். இந்த நான் கவர் பண்ணிகிட்ருக்கப்போ க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து கூட ஷேர் பண்ணிக்கிறேன். க்யூட்டான ஒரு பீஜன் டான்ஸ் சொல்லலாம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதை நான் கவர் பண்ணியிருந்தேன். ஓ எஸ்,
மார்னிங் வந்து பெரிய ஸ்லீவ் இருந்துச்சுல, அந்த ட்ரெஸ்ஸில் நான் ஒரு வழியாக அந்த ஸ்லீவெல்லாம் ஸ்டிச்சஸ் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு. இது தாங்க அந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் வந்து 8 இயர்ஸ் ஓல்ட் ட்ரெஸ்னால், இது வந்து போத்தீஸில் வந்து நான் வாங்கியிருந்தேன், அப்போவே 2800. அது ஸோ நான் எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு ஒன்று, ஆனால் வேர் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ட்ரெஸ் வந்து ஒயிட் கலர் பேண்ட் லெகினாக இருந்துச்சு. இப்போ மழைனால ரொம்ப மெஸ்ஸாக இருக்கும் ரோடெல்லாம், அதனால் குயிக்காக வந்து ட்ரெஸ்ஸை வேறு போடலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஐப்ரோ லிப்ஸ்டிக் தாங்க நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூஜை ரூம் போயிட்டு சாமிக்கு வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரேயர்ஸ் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே நானும் அம்மா வந்து கிளம்பிட்டோம். வெளியே டெம்பிள் விசிட், அப்புறம் வந்து ஷாப்பிங் இது மாதிரிலாம் போகிறதுனா கொஞ்சம் ஜாலியாக வந்து நான் கிளம்பிடுவேன். நாங்கள் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா 6:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ அங்கே போய் உங்களை வந்து கேஷ் பண்ணுறேன். இன் பிட்வீன் நடந்த ஒரு குயிக்கான சடனான பிளான்னு சொல்லலாம். அம்மா வந்து பழைய திங்ஸ்லாம் போட்டு கொலுசு ஒன்று வாங்கணும், சின்னதாக சைஸில் ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஜிஆர்டி பிரான்ச்சுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். என்ட்ரி வேலி இது மாதிரி ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் அம்மாக்கும் எனக்கு வந்து சின்ன சின்ன கவர் கொடுத்தாங்க. இது ஒரு ஜிஆர்டிலேருந்து கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான். அது என்ன இருக்குது நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மேலே போயிட்டு நான் அந்த அளவு வந்து கவர் பண்ணலை. அம்மாவுக்கு வந்து கொலுசு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மஞ்சள் குங்குமம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஆடி ஃப்ரைடேனால் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க மங்களகரமாக. ஸோ அதெல்லாம் குங்குமம் மஞ்சள்லாம் கொஞ்சம் கரெக்டாக வைக்கலாம், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொலுசு எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்து வந்துட்டோம். ஸோ கொலுசு வாங்கினதுக்கப்புறம் இது ஆடி மந்த்னால் அவங்க ஒரு கிஃப்ட்டும் வந்து கொடுக்குறாங்க நம்ம பர்ச்சேஸ்க்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் ஒரு 2500 அளவு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க லிஸ்ட் வச்சுருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்டு. இதில் வந்து குட்டி பாத்ரூம் தான், சின்ன சின்னதாக இருந்துச்சு. நாங்கள் எது வேணுமோ 4 ஒன்று சூஸ் பண்ணி வாங்கிட்டோம். அதையும் வீடியோ எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் டெய்லர் ஷாப்புக்கு வந்து போகணும். ஸோ நான் வந்தது என்ன பிரான்ச் பார்த்திங்கன்னா புருஷவாக்கம் ஹை ரோடில் தான் வந்து நான் வந்திருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே வரனால அப்படியே ரோடெல்லாம் ஜிலு 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 ஜிக் ஜிக்னு இருக்குது. ஸோ கோவிலுக்கும் டெய்லர் கடையும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. அதுவும் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். டெய்லர் ஷாப்பில் என்னோடய ஆல்ட்ரேஷன் ட்ரெஸ் கொடுத்துட்டு, அப்புறம் அம்மாவுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸும் வந்து இருந்துச்சு, அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அம்மன் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஃப்ரைடே இல்லை, நாங்கள் போகும்போது கரெக்டாக 9:00 வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. இங்கேயும் வந்து ஒரு பாசிட்டிவான வைபம் வந்து இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து போயிருந்தால லாஸ்ட் இயர் கூட நான் ஆடி ஃப்ரைடேயாக போயிருந்தேன். இதே டெம்பிள் தான், இதே இடையே உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆடி மாதத்தினால பேங்கிள்ஸ், தீபம், ஃப்ளவர் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கோவில்லேயே அந்த நாகலிங்கம் இருக்கும்ல, நாகராஜ், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியான கேட்ஸ்லாம் படுத்துட்டு இருந்துச்சு மில்க் சாப்பிட்டு. அதுக்கப்புறம் கோவிலில் ஒரு குட்டியான செல்ஃபியும் வந்து எடுத்துக்கிட்டேன். நாங்கள் 9:00 தான் ரிட்டர்ன் ஆகணும். அப்போயும் வந்து 2-3 பேர் வந்து பொங்கல் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 9:30 வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணி நான் சாப்பிட்டேன். எனக்கு செம்ம பசி. 8:00 யூஸ்வலாக வந்து சாப்பிட்ருவேன். இப்போ 9:30 ஆனதுனால அவ்வளோ பசிங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக தூங்குங்க, மேக்கப்போட தூங்காதீங்க. ஸோ மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைஸ் சிடிஎம்லாம் வந்து பண்ணிக்கிட்டேன். வெளியே ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்து அந்த பொல்யூஷனோடு இருந்தப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நைட் சீரம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஷாப்பிங் போயிட்டு வந்ததும் அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு என் ஃபேஸு. ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நைட் சிடிஎம்மில் வந்து நான் சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணதுனால தலை ரொம்ப டீடாங்கலாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஜிஆர்டியில் வந்து என்ன கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு ஆடி மந்த்னால் ஃப்ரைடே வந்து போனதுனால வரவங்க எல்லாருக்குமே என்ட்ரி வேலை அந்த மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் ரெண்டு கவர், எனக்கு ஒரு கவர், அம்மாவுக்கு ஒரு கவர். அதில் வந்து ஒரு ப்ளூ கலர் பேங்கிள் அண்ட் க்ரீன் கலர் பேங்கிள், அதுக்கப்புறம் மாங்கல்யம் வந்து கொடுத்துருந்தாங்க, கோபுரத்தோட மஞ்சள் குங்குமம், இதெல்லாம் வந்து என்ட்ரி வேல எல்லாருக்குமே ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க ஆடி மந்த்னால். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு கொலுசு வாங்கியிருந்தோம் அம்மாவுக்கு, அந்த கொலுசு வந்து ஒரு 2500 கிட்ட வந்து ஆயிருந்துச்சு. ஸோ ஆடி மந்த்னால அதுக்கும் ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு டம்ளர், அப்புறம் ஒரு 4 கிளாஸு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி வந்து கடாய் வந்து கொடுத்துருந்தாங்க, அப்புறம் இந்த பவுல். இந்த 4 எதனா ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் பவுல் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் ஜிஆர்டியில் வாங்கியிருந்தேன் எங்களுக்கான கிஃப்ட். அதுக்கப்புறம் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வ்ளாக் வந்து கவர் பண்ணியிருந்தேன், காலையிலேருந்து நைட் வரை என்னெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வேலை, தூங்க வேண்டிய வேலை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வ்ளாகில் உங்களை யார் வந்து பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ், கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் ஆல் தி பாசிட்டிவிட்டி. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.